everyone. Chetaraj Gopal at Doctor's Passage. War அப்படின்றது நமக்கு வந்து ஒரு புதுசான டம் கிடையாது. World War இருக்கட்டும், Bio War இருக்கட்டும், Cold War இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய வார பத்தியும் ஹிஸ்டரிஸ் பத்தியும் சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இந்த வார் வந்து பேசிக்கா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு நாட்டுல வந்து இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூமே எடுத்துக்கோமே, கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு பிக் டீம் இருக்கு, ஒரு ஸ்மால் டீம் இருக்கு. இந்த பிக் டீம் வந்து வளர்ந்துட்டே இருக்காங்க, ஆனா அந்த ஸ்மால் டீம்ல வந்து சீக்கிரமா வந்து பிக் டீம் பீட் பண்ற அளவுக்கு வளர்றாங்க. அப்ப வந்து அந்த பொறாம தாங்க முடியாம வந்து அந்த சின்னதா இருந்து பெருசா வளர்ற டீம் பிக் டீம் வந்து அடிக்கிறாங்க. அதுதான் வந்து உண்மையா நடக்கிறதுலதான் நம்ம அதை வார் அப்படின்னு கூப்பிடுறோம். இப்ப டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்கன்னா, அது வந்து நார்மலா இப்ப சின்னதா வளர்ந்துட்டு இருக்கவங்களை வந்து அடிச்சு இல்ல தாக்கி இல்லைன்னா அவங்களை கம்ப்ரஸ் பண்ணி அந்த மாதிரி அவங்களை லோ பண்ண பாக்குறது தான் வந்து இந்த வார். பேசிக்காவே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த வார். இதுல வந்து இந்த கோல்டு வார் அப்படின்னா, கோல்டு வார்னா வாட் இஸ் கோல்டு வார், இதுல வந்து வெளிப்படுத்தாம நார்மலா வந்து இப்போ வந்து நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா வந்து வெளியே காட்டாம வெஞ்சன்ஸ் உள்ளேயே அப்படியே வச்சுட்டு அவங்களை எப்படியா அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கோல்டு வார். பேசிக்கா வந்து எல்லா இடத்துலயுமே இப்போ கோல்டு வார் இருக்கு, ஒர்க் பிளேஸா இருக்கட்டும் இல்ல கண்ட்ரீஸ் இதுல இருக்கட்டும், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே கோல்டு வார் போயிட்டு இருக்கு. ஆனா பயோ வார் பர்டிகுலரா இந்த பயோ வார் அப்படின்ற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த பயோ வார் அப்படின்னா வந்து ஒரு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியிலயோ இல்லைன்னா வந்து ஒரு வைரோலஜிலயோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு வைரஸோ இல்ல பாக்டீரியாவோ ஒரு கிருமியை உருவாக்கி அந்த கிருமினால உலகத்தையே அழிக்கக்கூடிய பவர் உள்ள இதுதான் வந்து பயோ வார். இந்த பயோ வாரோட இன்டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நார்மலாக வாரில் வந்து ஒரு 1000 பேர் இறக்குறாங்க, அந்த பயோ வார்னால லட்சக்கணக்கான பேர் இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, இஸ் திஸ் கொரோனா வைரஸ் ஆர் பயோ வார், இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு பயோ வாரா அப்படின்னு வந்து நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் போயிட்டுருக்கு. நிறைய சோஷியல் மீடியாஸில் எல்லா எங்கே பார்த்தாலும் இது பயோ வாரா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் தான் எல்லாருக்கிட்டையும் எழுந்துட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம அதோட சொல்யூஷனும் அதில் என்னென்ன வந்து நிஜம் ஃபேக்டும் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சஸ்பீஷியஸ் ஆன திங் அப்படின்றது என்னன்னா, வந்து சொல்றது கனடால இருந்து ஒரு ஷிப் வந்ததாவும் அந்த ஷிப்ல தான் இந்த கொரோனா வைரஸ் எடுத்துட்டு வந்து சைனாக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, சைனா அது மூலமா உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பரவி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஃபேக்டா இல்லையா அப்படின்னு பார்த்தா அது வந்து முற்றிலும் பொய். ஏன்னா கனடால இருந்து அந்த மாதிரி ஒரு ஷிப் வந்ததாவும் கொடுத்ததாவும் கிடையாது, ஆனா அது மொத்தத்துல ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வூஹான்ல ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு பயோவோருக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வூஹான்ல வந்து ஒரு வைரலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த வைரலஜி டிபார்ட்மெண்ட்ல நிறைய வைரஸஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உலகத்தை அழிக்கிறதுக்கான நிறைய வைரஸஸ். எதுக்காக உலகத்தை அழிக்கணும், உலகத்தை அழிச்சிட்டு இவங்க மட்டும் தனியா இருந்து வாழ்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, உலகத்தை அழிக்கிறது அப்படின்னா இவங்க வந்து ஃபுல்லா அவங்க டெமாலிஷ் பண்ணாம தானா இந்த உலகத்திலேயே பெரிய ஆளு அப்படின்ற ஒரு ஏரியால ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க, தானா வந்து பெரிய ரவுடி அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றது தான் ஒரு பேசிக்கா. எல்லாருக்குமே தான் மேல பயம் வரணும், தானா வந்து பெரிய கண்ட்ரி என்ன நம்பிதான் எல்லாரும் இருக்கீங்க அப்படின்ற ஒரு இதுக்கு சிம்பிள் ஒரு ஈகோயிஸ்டிக்காவும் ஒரு பயங்கர ஒரு இதுவாகவும் தன்னை காட்டிக்கிறதுக்காக மட்டுமே இந்த இது யூஸ் பண்ணுது. மற்றபடி அவங்க இதனால முன்னேறாங்களா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வைரஸ்னால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கு, இருந்தாலும் நம்ம இந்தியா லீடிங்ல இருக்கு. அது வந்து அவங்க எதிர்பார்த்து நடந்ததா இல்ல எதிர்பார்க்காம நடக்குதா என்னன்னு தெரியல. நமக்கு வந்து டேப்லெட் எக்ஸ்போர்ட்டிங்லா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் நம்ம வந்து கொஞ்சம் லீடிங்காவே இருக்கும். சைனாக்கு என்ன இந்த கொரோனா வைரஸ்னால ப்ராஃபிட்னா, நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய மாஸ்க் வருது, நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. எல்லாமே இப்ப நம்ம பேசிக்கா ஒரு சின்ன கிளாத்ல இருந்து கிளாத் மெட்டீரியல் இருந்து ஒரு சின்ன சின்ன பொருள் இருந்து எல்லாமே மேட் இன் சைனா, மேட் இன் சைனா பிக் பிக் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அசம்பிள் இன் சைனாவா இருக்கட்டும் எதா எல்லாமே ஏதோ ஒரு சைனாவோட டச் கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு சரிவு சந்திக்கும் போது எல்லாருக்குமே சைனாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரும், அதுக்காக இவங்க பிளான் பண்றதாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு எவிடன்ஸா வந்து ஒரு 2-3 திங்ஸ் இருக்கு, ஸ்பிரிச்சுவலாவும் சரி. இப்போ வந்து நிறைய புக் லவர்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ வந்து நிறைய புக் படிப்பாங்க, நிறைய பேர் ரைட்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய புக் படிக்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஐஸ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற ஒரு புக் 1981 40 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த புக்ல பாத்தீங்கன்னா வூஹான் 400 என்னமோ அந்த மாதிரி ஒரு இதுல ஆல்ரெடி இந்த வைரஸ் இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இந்த வூஹான்ல இருந்தா வரும் இல்ல வூஹான்ல இருந்தா இது தயாரிக்கப்படுவாங்க அப்படின்னு எப்படி வந்து ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல எப்படி இந்த புக்ல ஆல்ரெடி அதை யூகிச்சு எழுதுனாங்க அப்படின்னு தெரியல. ஆனா வந்து
அதில் மென்ஷன் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா, இப்போ வூஹான்லேருந்து இப்போ வந்து இந்த ஒரு கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி உலகம் பூரா இது பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்கு. அப்போ திருப்பியும் ஒரு தாட் வருது, இது வந்து நிஜமாலுமே வந்து ஒரு பயோ வாராக இருக்குமா, இது வந்து சைனாவோட சதியாக தான் இருக்குமா அப்படின்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சைனாவில் வந்து ஒரு ஒரு ஓப்பன்னஸ் இல்லை, அவங்க வந்து இப்போ கொடுத்த ரேட்லையாக இருக்கட்டும், இல்லை டெத் ரேட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எத்தனை கேசஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு ஓப்பன்னஸே கிடையாது. அது வந்து எப்படி ப்ரூவ் ஆயிருக்கு, இத்தனை சோஷியல் மீடியாவில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ சைனாவே வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கு, ஆமாம் எங்கள் மேலே ஒரு தப்பு தான், நாங்கள் வந்து எடுத்த கணக்கில் அது வந்து தப்பாக நாங்கள் கணக்கு எடுத்திருக்கோம், அதனால தான் எங்களால் வந்து இதை கரெக்டாக சொல்ல முடியல, மேலும 1500-2000 கேசஸ்க்கு கிட்ட இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் கணக்கெடுப்பில் தப்பானனால இந்த டேட்டா வந்து நாங்கள் தப்பாக அந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, அது எங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே நம்ம மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை இது வந்து சைனாவோட சதி தான், சைனாக்காரங்க வந்து தப்பாக கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே நிறையா கேசஸ் இருக்குது, ஆனால் இங்கே மூடி மறைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்றது இது உண்மை பண்ணிட்டாங்க சைனா, அது வந்து கண்டிப்பாக இங்கே போய் டேட்டாஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வூஹான்ல இருந்து அவங்களா ரெடி பண்ணாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டதுல, இல்ல அவங்க பிரசிடென்டே அது வந்து இல்ல ஷின் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நாங்க வந்து இது வந்து எங்களால் உருவாக்கப்பட்டதில்லை, இது வந்து தானாதான் ஒரு மிருகம் கிட்டேருந்து வந்திருக்கு, எந்த அனிமல் கிட்டேருந்து வந்துச்சுன்னு எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேருந்தே உருவான வைரஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய டிசீஸஸாக இருக்கும், ஒரு ஒரு 100 இயர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிசீஸ் வந்துட்டுருக்கு. இதை வந்து சார்ஸாக இருக்கட்டும், மெர்ஸாக இருக்கட்டும், எல்லா டிசீஸுமே வந்து சைனாலேருந்து தான் ஆரிஜினேட் ஆகி இவ்வளோ பெரிய பேண்டமிக் ஆகிருக்கு. இதை தான் வந்து நம்ம பில்கேட்ஸ் வந்து ஆல்ரெடி கணிச்சு, சரி இப்போ வந்து வார் இல்லாமல் ஒரு பேசிக்காக ஒரு கிரவுண்டில் இறங்கி சண்டை போட்டு போர் புரிஞ்சு பாம் வந்து ஆட்டம் பாம்பா இந்த மாதிரி போட்டு மக்களை அழிக்காம நெக்ஸ்ட் வந்து பெரிய ஒரு தலைவலியா எல்லாருக்கும் இருக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பயோ வார் தான். கண்டிப்பா நிச்சயமா அடுத்த ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த வந்து ஒரு பயோ வார் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு டெட்டாக்ஸ்ல. இந்த டெட்டாக்ஸ் வந்து நிறைய பேர் கவனிக்கல, இப்ப எல்லாருமே வந்து இந்த டெட்டாக்கை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, வந்து பில்கேட்ஸ் அப்ப சொன்னதையும், ஏன்னா பில்கேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி தான் எல்லாருமே பேசுறாரு. ஏன்னா வந்து அவருக்கு அவர் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட மெலிண்டா கேட்ஸ்ல வந்து அங்க ஒரு வேக்சினேஷன் கம்பெனி வச்சிருக்காங்க, இந்த வேக்சின் கம்பெனினாலதான் இவர் இப்படி பேசுறாரு, தன்னோட ஒரு ப்ராஃபிட்காக தான் இவங்களே அதை ரெடி பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஏன்னா அவர் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணது அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உண்மையாயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிஜமாலுமே ஒரு பயோவார் மாதிரி ஒரு கிருமி வந்து உலகத்தையே ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் வந்து எண்ட் ஆஃப் டேஸ் அப்படின்னு 2008 வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, ஒரு புக் எழுதியிருக்காங்க. இந்த புக்லயும் மென்ஷன் ஆயிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அடுத்த ஒரு 2020 நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் வழியா தான், அதாவது மூச்சு சுவாசம் பிரச்சனைனாலதான் வந்து மக்களை எல்லாருமே அவதிப்பட போறாங்க, அதாவது வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூப்பிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எதை வச்சு நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, யாரு இப்படி எழுதுனது அப்படின்னு. அந்த ஐஸ் ஆஃப் டார்க்னஸ்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த ஒரு புக்கா இருக்கட்டும், இந்த ரெண்டு புக்குமே ஆராய்ச்சி பண்ணதுல இந்த ஒரு அந்த ஐஸ் ஆஃப் டார்க்னஸ் புக்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யால ஒரு டீம் போய் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. இதோட நிஜமாலும் இருக்க புக்ல பாத்தீங்கன்னா, கோக் 400 அப்படின்றது தான் ஒண்ணு இருக்கு, ரஷ்யால இருக்க டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு ரீபப்ளிஷ் பண்ணதுல வந்து வூஹான், அந்த கோக்கை வந்து வூஹான் அப்படின்னு மாத்தி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் டேஸ், இந்த எண்ட் ஆஃப் டேஸோட புக் வந்து எப்படி இவங்க இப்படி கெஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து ஒரு கிளியர் ஐடியா இல்லை, மேபி ஆல்ரெடி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ என்னமோ, இந்த சைனாலேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இது ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. டாக்டர் லீ அப்படின்னு சைனாவில் இருக்க ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு வைரஸ் இதாகிட்டு இருக்கு, நம்ம கூட இருக்க கோஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, மாஸ்க் வேர் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க, இது வந்து பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே அவர் பேச்சு கேட்கவே இல்லை. அதே மாதிரி இந்த கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் லீக்கும் அது அட்டாக் ஆகி அவர் இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணி எங்களை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு கேட்டிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து சைனாவில் வந்து நிறைய சோஷியல் மீடியாஸில் போடுறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவங்க வந்து நிறைய வெளியே சொல்ல நினச்சிங்க, எல்லாரையுமே ஆஃப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பக்கம் உண்மையாக என்னன்னு தெரியாத பட்சத்தில் ஒரு பக்கம் உண்மை அப்படின்னு நம்ப வேண்டிய கட்டாயத்துலேயும் இருக்கும். ஏன்னா உலகம் பூரா இப்படி வந்து ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்க டைமில் எப்படி வந்து ஒரு கொஞ்சம் டைமில் இவங்க வந்து டக்குன்னு எல்லாமே கம்மி ஆயிடுச்சு, டெத் ரேட்லாம் கம்மி ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து இந்த வெட் மார்க்கெட்னால் இந்த கறி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாமே பேக் டு நார்மல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ஆரம்பிச்ச எபிடமிக் ஸ்டார்ட் பண்ண டைம்லையும் வந்து உலக மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்
பேஷண்ட் கிட்ட இருந்து மறைச்சு இவங்க வந்து தன்னோட கொண்டாடியாதான் இருக்கட்டும், இல்ல நியூ இயர் கொண்டாடினதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸும் இது பண்ணிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கேர்லெஸ்னஸ் காட்டுது. இவங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க இது அந்த அங்கேயே ஸ்டாப் பண்ணி நம்ம சைனால இருந்தே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மற்ற கண்ட்ரீஸ்க்கு வராம தடுத்திருக்கலாம். 2018 பாத்தீங்கன்னா இந்த நிப்பா வைரஸ் அப்படின்னு ஒண்ணு கேரளால வந்துச்சு. அதே கேரளால வந்த வைரஸ் சைனால வந்திருந்தா நம்ம என்ன இருக்கோன்னு தெரியல, இதோட பெரிய விஷயமா போயிருக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ் அப்படின்ற தாக்கம் கம்மி, நிப்பா வைரஸ் அப்படின்றது இதோட பல மடங்கு தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கேரளால வந்து 12 பேரை கொண்டிருக்கு. அது வந்து பேஷண்ட் வந்து பிரெயின் டெத் டைரக்டா வந்து பிரெயின் அட்டாக் பண்ணி செத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட அது கொடுமையா இருக்கும். ஏன்னா கேரளால வந்தனால நம்ம எல்லாம் தப்பிச்சிருக்கோம், அதே சைனால வந்தா நிறைய பேர் நிறைய மக்கள் இதோட பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த பயோ வார் கான்ஸ்பிரசியில நிறைய விஷயங்கள் மூடப்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நெருப்பு இல்லாமல் புக வராது அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு எப்பயுமே இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு இருக்கனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பைபிள்லையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைபிள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு கடல் சார்ந்த பகுதியிலிருந்து ஒரு பிளேக் அப்படின்றது உருவாகும், அதனால மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கனால இது வந்து ஒரு நேச்சுரல் டிசார்டரா என்ன அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு இது கிடையாது. ஆனால் இதுவரை நடத்தின ரிசர்ச்சஸில் எதுலேயுமே கன்ஃபார்மாக சொல்ல கிடையாது இது வந்து ஒரு ஹியூமன்னால் செய்யப்பட்டது, அதாவது மனுஷங்கள்னால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல கிடையாது. இது கண்டிப்பாக வந்து ஒரு அனிமல் கிட்ட தான் வந்திருக்கு. முக்கியமாக வந்து வவ்வால தான் எல்லாருமே மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அந்த கொரோனா வைரஸ் எப்படி ஆக்ட் பண்ணுது, அது வந்து எங்கே போய் அட்டாக் பண்ணுது, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்குமே அது ஒரு மர்மமாக தான் இருக்குது. அது என்றைக்கு கண்டுபிடிக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நமக்கு நெக்ஸ்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸும் டேப்லெட்ஸும் அதுக்கான ப்ரிகாஷன்ஸும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கண்டுபிடிக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு எண்டா தான் இருக்கும், உலகம் ஃபேஸ் பண்ற ஒரு பிக் டார்கெட்டா தான் இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் சால்வ் ஆகணும், இது வந்து ஒரு பிக் இஷ்யூ ஆகாம இருக்கணும்னு ஹோப் ஃபார் த பெஸ்ட். #love